சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தி வடிவென்று. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தி வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாலும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய்யினி உலகம் உண்மை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கதையாது வளரும் மெழுகுவத்தி காயத்ரி காயத்ரி. மதிப்பெண் பெறும் காயத்ரி சமூக அங்கீகாரமற்ற தாய்க்கு பிறந்ததாக அவமானப்படுத்தப்படுகிறாள். தன் அம்மாவிற்கு முறையாக தாலி கிடைக்க வேண்டும் என முடிவெடுக்கிறாள். அம்மாவிற்கு திருமணம் நடைபெறும் நேரத்தில் தன் சித்தி ராஜேஸ்வரியால் திருமணம் தடுக்கப்படுகிறது. ராஜேஸ்வரியின் மகள் பூஜா ஒருவனை கொலை செய்து விடுகிறாள். காயத்ரி தன் அம்மாவிற்கு தாலி வேண்டும் என்பதற்காக பூஜா செய்த கொலையை தான் செய்ததாக ஏற்றுக்கொண்டு சிறைக்கு செல்கிறாள். காயத்ரி சிறை சென்று திரும்ப ஜெயலட்சுமி ராஜேஸ்வரியால் கொலை செய்யப்படுகிறாள். தன் அம்மா ஜெயலட்சுமியின் கொலை வழக்கிலிருந்து தப்பித்த ராஜேஸ்வரியை தண்டிக்காமல் அம்மாவின் அஸ்தியை கரைக்க மாட்டேன் என்று சபதம் செய்கிறாள் காயத்ரி. வெங்கட்டின் தங்கை ஐஸ்வர்யாவை கோபிக்கு மனம் முடிக்க இரு வீட்டாரும் சம்மதிக்கின்றனர். ராஜேஸ்வரியும் பூஜாவும் காயத்ரி வெங்கட் இருவரையும் பிரிக்க முடிவு செய்கின்றனர். இனி இவ்ளோ அழகா இருக்க பாருங்களே. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்னங்க, யாராவது பூ வச்சுக்கிட்டா அந்த பூ வச்சுக்கிட்டவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அழகானவங்க பூ வச்சா அந்த பூவே சந்தோஷப்படுமா பாருங்க. என் மூத்த பொண்ணுக்கு என் கையாலேயே பூ வச்சு விட்டுருக்கேன். நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அழகா இருக்கல்ல. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க காயத்ரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்மா. ஒரு நிமிஷம் இப்படி வரியா? போமா, அப்பா கூப்பிடுறாரு. இல்ல கட் பண்றதுக்கு நான் இருக்கல்ல காய்கறிய. அப்பா கூப்பிடுறாரு இல்லடா, போ நான் பாத்துக்கிறேன். போ வாமா, போடா செல்லும் போ. Oh,
உட்காருமா? ஒரு வீட்டில் துக்க விஷயம் நடந்தா அதை மறக்கிறதுக்கு மாத்துறதுக்கு கூடவே ஒரு நல்ல விஷயமும் நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்க அம்மா உன்னை விட்டு போன சோகம் மறையணும்னா ஒரு நல்லது நடக்கணும். காயத்ரி, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு முடிவு பண்ணியிருக்கோம்மா. மாப்பிள்ளைய கூட செலக்ட் பண்ணி நீ மனசார கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். கஷ்டமா இருக்குப்பா. அப்பா, உங்க பேச்சு இதுவரைக்கும் என்ன கஷ்டப்படுத்தினதில்ல. ஆனா இப்ப என் கல்யாண விஷயமா கேட்டது என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துதுப்பா. முன்னாடி நான் எதையும் காட்டிக்காம நடமாடிக்கிட்டு இருக்கிறதுனால நான் சாதாரணமா இருக்கேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா இல்லப்பா. பெரிய அதிர்ச்சிய பார்த்துட்டு தான் இருக்கேன். என் மனசுல இருக்கிறது தெரிஞ்சா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்க மாட்டீங்க, வேற முடிவெடுப்பீங்க. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணு புரியலையம்மா. உங்களுக்கு புரிய வேண்டாம்ப்பா. எங்க அம்மாவை பறி கொடுத்துட்டு நான் பட்டுக்கிட்டு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு புரிய வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு மனுஷங்க போனா ஒரு உறவுதான் போகும். ஆனா எனக்கு எங்க அம்மா போனதில்ல நாலு உறவு போயிடுச்சுப்பா. எங்க அம்மா எனக்கு நல்ல அம்மாவும் மட்டும் இல்ல, நல்ல தோழியா, நல்ல குருவா, என் பக்கத்திலேயே இருக்கிற தெய்வமா கூட அவங்க இருந்திருக்காங்க. இப்போ அவங்க இல்லாம போனதுனால எனக்கு தோழி இல்ல, குரு இல்ல, தெய்வமா இல்லாம போயிடுச்சு. இந்த இழப்ப எனக்கு என்ன நல்லது பண்ணியும் ஈடுகட்ட முடியாதுப்பா. தயவு செஞ்சு இந்த கல்யாண பேச்ச இதோட விட்டுடுங்கப்பா. உன் மனசுக்கு புரியுதுமா. ஆனா போன பந்தத்தை பர பந்த சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. உன் அம்மா உனக்கு எவ்வளவு அனுசரணையா இருந்தாலும் அதே போல உனக்கு வரவனும் இருக்கலாம் இல்லையா. நீ பழசையெல்லாம் மறந்து உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் இல்லையா. அப்பா, எங்க அம்மா இல்லாம நான் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது ரெண்டாம் பட்சமா தான் இருக்கும். அப்படி ஒரு ரெண்டாம் பட்சம் வாழ்க்கை வாழ நான் விரும்பலப்பா. நீ விரும்பலங்கிறதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுமா. உங்க விருப்பத்துக்காக என் மனசை மாத்திக்க முடியாதுப்பா. பேச்ச ஆரம்பிக்கும் போதே முடியாதுன்னு சொன்னா எப்படிமா? மாப்பிள்ள யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேசு. நீங்க யார மாப்பிள்ளைய பாத்திருந்தாலும் என் முடிவு இதுதான்ப்பா. நான் உனக்கு பாத்திருக்க மாப்பிள்ள உனக்கு பிடிச்ச வெங்கட்னு சொன்னா கூட உன் முடிவு இதானாமா? உன்னை நல்லா புரிஞ்சு உன் பிரச்சனைக்கெல்லாம் உன் கூடவே இருந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச வெங்கட்டதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றம்மா. நீ சரின்னு சொன்னா நான் வெங்கட் வீட்டுக்கு போய் பேசுறேன். என்னம்மா சொல்ற? என்னப்பா சொல்ல சொல்றீங்க? வெங்கட் என்கிட்ட கண்ணியமா பழகிட்டு இருக்காரு. அவரை எனக்கு மாப்பிள்ளையா நினைச்சு எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையே கேவலப்படுத்துறீங்களேப்பா. காயத்ரி, உனக்கும் வெங்கட்டுக்கும் இடையில உள்ளது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் நீ சொல்ற. ஆனா அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லைங்கிறது எனக்கு தெரியுமா. நீங்க பேசுறது
எங்க நட்பை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குப்பா. கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்தப்போ வெங்கட் உனக்காக வாதாடினது ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாமா? ஆனா நீ ஜெயில இருந்தப்போ அடிக்கடி வந்து உன்னை மனசு தளராம பாத்துக்கிட்டது உன் தண்டனையை குறைச்சி சீக்கிரமா வெளியே வரணுங்கிறதுக்காக ஜனாதிபதிக்கு மனு போட்டது. அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதுக்கு சாங்ஷன் வாங்கி உன்னை வெளியே கொண்டு வந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது வெங்கட் மனசுல நீ இருக்கங்கிறத சொல்லாம சொல்லுதுமா. யாருடைய உதவியும் அவ்வளவு சீக்கிரமா வாங்கிக்காத நீ வெங்கட்டை இந்த அளவுக்கு அனுமதிச்சிருக்கன்னா உன் மனசுல அவர் எந்த அளவுக்கு இருக்காங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நம்மளையே அறியாம நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நமக்காக இருக்கிற விஷயங்களா நினைச்சுக்கிட்டு அதுக்கு மதிப்பு கொடுக்கணும்மா. அந்த மாதிரி வெங்கட் விஷயத்துக்கும் மதிப்பு கொடுன்னு சொல்றம்மா. இல்லப்பா, வெங்கட் நல்லவருங்கிறதுனால தான் நான் அவர் கூட பழகிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி உங்க அளவுக்கெல்லாம் எங்க பழக்கத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலப்பா. நான் அவரோட பழகினதுக்காக நீங்க இப்படி எல்லாம் முடிவுக்கு வந்தது ரொம்ப தப்புப்பா. இல்ல காயத்ரி, நான் சொல்றதை கேளு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா. இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு சம்மதிக்கல. தயவு செஞ்சு விட்டுருங்கப்பா. காயத்ரி, உங்க அம்மாவுக்கு தான் காலாகாலத்துல கழுத்துல தாலி ஏற பாக்கியம் இல்லாம போயிடுச்சு. உனக்காவது அது சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறேம்மா. ஏன்பா என்ன இப்படி தர்ம சங்கடத்துல தள்ளுறீங்க? நல்லா யோசிச்சு பாருமா. ஒரு நிமிஷம், அப்பா பொண்ணுக்கு இடையில பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒரு வயசு பொண்ணுகிட்ட எப்படி பேசணுங்கிறது இருக்கு. காயத்ரி மனசு ஒரு பூ மாதிரி, அவ மனச கசக்கி ஒரு முடிவு எடுக்க கூடாதுங்க. அவளுக்கு நல்லதுன்னு தோன்ற அளவுக்கு நம்ம பேசணும். நீங்க கொஞ்ச நேரம் அப்படி உட்காருங்க, நான் காயத்ரி கிட்ட தனியா பேசிட்டு வரேன். வாமா வாடா செல்லம், போமா. தெரியும் தங்கம், சரி இதெல்லாம் விடு. நீ என்னைக்கு என் வீட்டுக்கு வந்து பூஜா கழுத்துல தாலியே ஏற விட மாட்டேன்னு சவால் விட்டியோ, அன்னையில இருந்து என்னவோ தங்கம் உனக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணுங்கிற ஆசை எனக்கு வந்துருச்சு. நீ கேட்ட கேட்டுக்கு கல்யாணம் ஒரு கேடா? இப்படின்னு நான் சொன்னா என் பேரு கெட்டு போயிடும். அதான் சும்மா விருப்பம் இல்லாமலேயே அவரோட நான் வந்தேன். எங்க உங்க அப்பா விருப்பத்துக்கு நீ சரின்னு சொல்லிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. நல்ல வேளை நீயே வேண்டான்னு சொல்லி என் நெஞ்சில பால வார்த்துட்ட. நீ என்னதான் சபதம் போட்டாலும் நான் பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். ஆனா பாவம் உனக்குதான், கல்யாணமே நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். உங்க அம்மா எப்படி உயிர் போற வரைக்கும் கழுத்துல மஞ்சக்கயிறு ஏறாம மொட்டச்சிய வாழ்ந்தாலோ அதே வாழ்க்கை தான் நீயும் வாழணும். நல்ல வேளை ஓ வாயாலியே கல்யாணம் வேண்டான்னு சொல்லி என் வேலையை மிச்சப்படுத்திட்ட. இல்லனா உங்க அப்பாவுக்கு வந்த உன் கல்யாண ஆசைய தடுக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டிருக்கணும்.
எப்போ உங்க அப்பா உன் கல்யாண பேச்ச எடுத்தாலும் இப்படிதான் சமத்தா மாட்டேன்னு சொல்லணும், சரியா? சொல்ல சொல்றது, என் வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்க வேண்டியவன் நான். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும். அப்பா, நீங்க பேசும்போது எனக்கு புரியல, ஆனா சித்தி பேசி புரிய வச்சிட்டாங்க. உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்கப்பா. ரொம்ப சந்தோஷம்மா. இனிமே நடக்க வேண்டியத நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றதுக்கு எதிராக தாண்டி நீ பண்ணுவேன். நான் கணக்கு போட்டுதான் வந்தேன். நான் போட்ட கணக்கு சரியா இருக்கும். என்னைக்கும் நான் தாண்டி ஜெயிப்பேன். ஹலோ, நான் காயத்ரியோட அப்பா ஜெகன் பேசுறேன்ப்பா. சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நானே வந்து பாக்குறேன். இல்ல இல்ல, இந்த விஷயத்த உங்க வீட்டுல வச்சுதான் பேசணும். நானும் ராஜேஸ்வரியும் நாளைக்கு உங்க வீட்டுக்கு புறப்பட்டு வரலாம்னு இருக்கோம். நீங்க உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்களேன். அட்ரஸ் சொல்றேன், ஆனா என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு தெரியாமலா பேச போறோம். உங்களை வச்சுக்கிட்டு தான் பேசுவோம். நீங்க அட்ரஸ் சொல்லுங்க தம்பி. சொல்றேன் சார். ஒரு நிமிஷம். ஓகே தம்பி. வேணும்னா திருப்பி சொல்லட்டுமா சார்? வேண்டாம் வேண்டாம், நோட் பண்ணிட்டேன்ப்பா. நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வருவோம். வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. ம், சரிங்க சார். வச்சிட்டமா? ஆ. என்னவா இருக்கும்? வெங்கட், என்ன அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமா? எங்க அம்மாக்கு அப்புறம் எனக்கு உங்களை தான் பிடிக்கும். காயத்ரி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. குழம்பிட்டீங்களா? ஆமா, உன் அப்பா என்ன பயங்கரமா குழப்பிட்டாரு. எங்க அப்பா உங்களை குழப்பிட்டாரா? ஆமா காயத்ரி, திடீர்னு போன் பண்ணாரு. நாளைக்கு நானும் என் மிஸ்ஸஸும் உங்க வீட்டுக்கு வரோம், அட்ரஸ் சொல்லுன்னு கேட்டாரு. நான் அட்ரஸ் சொல்லிட்டேன், ஆனா அவர் எதுக்கு ஒய்ஃபோட என் வீட்டுக்கு வராருன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நானும் என்னென்ன ஆங்கிள்லயும் யோசிச்சிட்டேன், ஆன்சர் கிடைக்கவே இல்லை. உன்னால ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? முடியுதே.
எதுக்கு? நீங்க ஒரு பொண்ணோட ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்கீங்க. இப்படியே உங்களை பழக விட்டுட்டு இருந்தா தப்பாயிடும்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக தான் எங்க அப்பா உங்க வீட்டுக்கு வராரு. நானா? நான் எந்த பொண்ணோட க்ளோஸா பழகிட்டு இருக்கேன்?